ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திருமதி ஆனந்த் இன்றைக்கி நான் எந்த வீடியோ பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நம்ம எல்லாருமே விளக்கு சாமான் நல்லா வெளியாக தொலைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதில் வந்து நம்மளை நிறைய டிப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் அதில் வந்து சில முறைங்க வந்து சீக்கிரம் கருத்துரும் விளக்கு சாமான் இந்த முறை வந்து நல்லா இருக்குது எப்படி வந்து நல்லா நிறைய நாள் நல்லா விளக்கு சாமான் வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த விளக்கு சாமான் தொலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பேப்பர்ஸ் வச்சு துடைப்போம் இந்த எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் இந்த குங்குமஞ்சாலாம் நம்ம வந்து நிறைய தொலைச்சி எடுப்போம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்து இந்த லெமன் இருக்குது இல்லைங்களா அதோடய தோலை கூட வேஸ்ட் பண்ணாமல் அது அப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கிற புளி சுத்தமான புளியாக இருந்ததுன்னா நம்ம வந்து மீன் குழம்புலாம் படாமல் அதை கரைச்சிட்டு அந்த புளியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் அது அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்க தக்காளி எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டோன்னா அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக வச்சு நம்ம இது தொலைக்கலாம் அதை வச்சு நம்ம இதை முதல்ல தொலைக்கிட்டு அடுத்து வந்து வெறும் சோப்பு சபினா இது ரெண்டும் இது ஒரு டச் அது ஒரு டச்சுன்னு எடுத்து நம்ம வந்து அது மேலே அப்ளை பண்ணி ரொம்ப அழுத்தம் கூட கொடுத்து தேய்க்க வேணாம் இது இதுதான் இந்த பேஸ்ட்டு பாருங்கள் லெமன் புளி தக்காளி இது நம்மளுக்கு போது தோலோடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சோப்பு சபீனா சும்மா லைட்டாக தொட்டு ரொம்ப அழுத்தம் கூட தே கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடுது இது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம்னாலும் சாமான வந்து கருத்து போகிறது கிடையாது நல்லா பளிச்சின்னு விலையாக இருக்குது இந்த சாமானை வந்து நம்ம நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கழுவுறத விட ஒரு நாலு நாள் அஞ்சஞ்சு சாமான் அந்த மாதிரி சேர்த்து கழுவிட்டு நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டுட்டோம்னா கருத்து போகாது அப்புறம் வந்து சின்ன சின்ன சிலைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ப்ரெஷ்ஷு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தொலைக்கிட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு தண்ணி வடிஞ்ச ஒன்று எடுத்து நல்லா காட்டன் துணியில் தொடைச்சிட்டோன்னா மூணு வாரம் ஆனாலும் விளக்கு சாமான் இன்றைக்கி தொலைக்கினா மாதிரி பளிச்சுனே இருக்கும் இதை மாதிரி எல்லா சாமானையும் மொத்தமாக சேர்த்து வச்சு தொலைக்கிடுங்க தொலைக்கி முடிச்சுட்டு கழுவி இதை மாதிரி ஒரு பெரிய டப்பில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுவிட்டு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு நல்லா சுத்தமாக தொடைச்சிடுங்க துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிடலாம் இதை வந்து நான் கழுவிட்டு தொடச்சி எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நான் அதை மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்ட்டு அப்படியே எல்லாமே நல்லா பளிச்சுன்ட்ருக்கு இது இந்த கலர் வந்து மூணு வாரத்துக்கும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட கருத்து போகாது அதை பார்க்கும்போதே நல்லா ஆசையாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப கை கால் வீக்கம் இருக்கவங்களாம் நம்ம மூணு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் துளக்க முடியும் இந்த மெத்தட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்